எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலரின் திருவம்பாவை பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு திருவம்பாவையுடைய 9வது பாசுரம் பாடலை சேவிச்சுட்டு அதோடைய அற்புதமான விளக்கத்தை சொல்றதுக்கு குழந்தை சர்வே ஸ்ரீராம் தயாரா இருக்கா? கேப்போமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. முன்னை பாழம் பொருட்கு முன்னை பாழம் பொருளே, பின்னை பூதூமைக்கும் பேள் துமப்பெற்றியனே. உன்னை பிதானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னடியார் தாழ்பணிவோ, ஆங்கவர் கேப்பாங்காவோம். அன்னவரேயம் கணவ ஆவாரவர் உகந்து சொன்ன பரீஷே தொழும்பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கு எம் கோணல் குதியே என்ன குறையும், இலோமேலோரும் பாவாய் என்ன குறையும், இலோமேலோரும் பாவாய். இதுக்கு முன்னாடி நாம பார்த்த பாடல்கள்லாம் துயிலடை பாடல்கள். இப்ப நான் பார்க்க போற பாடல்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட இந்த பெண்கள்லாம் தன்னோட ஆசைய, சிவபெருமான்கிட்ட அந்த பெண்கள்லாம் தன்னோட விருப்பத்தை கேட்குற மாதிரி இருக்கிற பாடல்கள். இவா சிவபெருமானை பார்த்து சொல்றாளாம், இந்த அண்ட பகிரண்டத்தில் இருக்கும் அனைத்து பழமைக்கும் பழமையான பரம்பொருளே, இருக்கிறதுலையே பழமையான சிவிலைசேஷன் தான் ஹரப்பன் சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன்லயே லிங்க வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னு ஆர்கியலாஜிஸ்டெல்லாம் ப்ரூஃபோட சொல்லியிருக்கா. இதை தான் மாணிக்க வாசக பெருமானும் சொல்கிறார், முன்னை பழம் பொருட்கு முன்னை பாழம் பொருளே அப்படின்னு. அதே மாதிரி புதிய சிந்தனைக்கும் புதியவன் நீதான் அப்படின்னு சொல்றார். இந்த பெண்கள்லாம் சிவபெருமான்கிட்ட என்ன வேண்டிக்கிறதா இவர் சொல்றார்னா, நாங்கள் உன்னையே எங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உன் அடியார்கள், நாங்கள் யாரெல்லாம் உன் தாழ் பணிகிறார்களோ அந்த அடியவர்களின் தாழ் பணிவோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட உன் அடியார்களே கணவராக வர வேண்டும். உன் மீது பக்தி இல்லாதவரை நாங்கள் கணவராய் பெற்றால் நாங்கள் என்ன செய்வோம்? நீ எங்களுக்கு காட்ட வேண்டிய கருணை என்னவென்றால், உன் அடியார்களே எங்களுக்கு கணவராக வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறா. ஏன் அப்படி வேண்டிக்கிறானா, எப்படி அப்ப திருவங்கமாலையில பாடினாரோ, தலையே நீ வணங்கார் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பழி சேரும் தலை வணை தலையே நீ வணங்காய். இந்த பாட்டுல அப்பர் பெருமான் சொல்ற ஒவ்வொரு அங்கமும் சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறார் அப்படிங்கிறார். அதே மாதிரி இவாழும் கேக்குறா, அது என்னன்னா, உன் சிந்தனை எங்கள் சிந்தனை, உன் சிந்தனையாகவே இருக்க வேண்டும். எங்கள்னா உன் திருநாமத்தையே சொல்ல வேண்டும். எங்கள் கைகள் உன் கைங்கரியத்தையே செய்ய வேண்டும். அப்படி எல்லாம் நடக்க வேண்டுமானால் நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உன் அடியவரையே எங்களுக்கு கணவராக வர வேண்டும். இதை மட்டும் நீ தந்துவிட்டால் உனக்காக எப்போதும் கைங்கரியம் செய்பவர்களாகவே இருப்போம் அப்படின்னு ஒரு அழகான விண்ணப்பத்தை வைக்கிறா. நாமும் அவர்களை போல பரம்பொருளிடம் பக்தி செய்வோம் வாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்து இன்னைக்கியோடைய திருவம்பாவை பகுதியை சிறப்புப்படுத்தி தான் குழந்தை சர்வே ஸ்ரீராம். அந்த மகேஸ்வரனுடைய அடியார்களைப் போல் நாமும் அவன் தாழ் பணிந்து அவனுடைய திருநாமத்தையும் சொல்லிக்கொண்டே இருப்போம். கதவிருக்ஷாவின்
மார்கழி மலருடைய திருவெம்பாவை பகுதி இங்க முடிவடையிறது. சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில யார் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறா பார்க்கணும்னா கதை விருக்ஷாக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்று மாலை மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.